வணக்கம் அன்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். மிவி தரப்புலேருந்து அவங்க லான்ச் பண்ண புதிய மிவி டியோ பாட்ஸ் A25 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவ்யூக்காக வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிவிக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து மிவி டியோ பாட்ஸ் A25 ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து 1 வீக்காக இந்த இயர்பாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு இந்த இயர்பாட்ஸ் வந்து ஒர்த்தா அப்படின்ற எல்லாத்தை பற்றி நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மிவி டியோ பாட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். மிவி டியோ பாட்ஸ் A25 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. பேரிங் ப்ராசஸ் வந்து செம்ம சீம்லெஸ்ஸாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. சார்ஜிங் கேப்சூல்லேருந்து டியோ பாட்ஸ் வந்து எடுத்து வெளியே வைங்க, ஃபோன் பக்கத்தில் வந்து வைங்க, ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் டிவைசஸ் வந்து கொடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிவி டியோ பாட்ஸ் A25 நேம் வந்து வரும், அதை கிளிக் பண்ணிட்டு பேர்னு கொடுத்தீங்கன்னா வந்து பேர் ஆயிரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு Realme 8 Pro வந்து பேர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து என் அண்ணாவோட ஓப்போ ஃபோனில் வந்து பேர் பண்ணுறேன். அந்த ப்ராசஸ் வந்து செம்ம சிம்பிள் தான். நீங்கள் Realme 8 Pro ப்ளூடூத் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. எந்த டிவைஸில் வந்து பேர் பண்ண போகிறீங்களோ அந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்து பேர் ஆயிடும். ஸோ பேரிங் வந்து செம்ம சீம்லெஸ்ஸாக வந்து இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மேக் புக் ரெண்டுத்துலேயும் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அதுலேயும் வந்து டியோ பாட்ஸ் A25 வந்து கனெக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பில் குவாலிட்டி பற்றி வந்து பார்க்கலாம். மிவிடியோ பாட்ஸ் A25 கொடுத்துருக்க சார்ஜிங் கேப்சூல் பில்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் பில் தான், மிவின்னு ஒரு லோகோ இருக்கும், ஃபுல் பிளாக் டிசைன். அப்புறம் வந்து யூஎஸ்பி டைப் சி போட்டு வந்து சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த சார்ஜிங் கேப்சூல் டிசைனில் 2 விஷயம் வந்து பிடிக்கல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிட்டு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டர்டியாக இருந்திருக்கான்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேப்சூலில் சார்ஜ் ஆகும்போது இண்டிகேட்டரே வந்து இல்லை. நீங்கள் சார்ஜ் ஆகுதான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, நீங்கள் வந்து டியோ பாட்ஸ் A25 வந்து நீங்கள் கேப்சூல்குள்ளே வந்து வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட் வந்து எரியும், அப்படினா தான் சார்ஜ் ஆகுதுனே வந்து அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கான் தான். மிவி வந்து சார்ஜிங் கேப்சூலில் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்தா வந்து பெட்டராக இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இயர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, சிம்பிளாக நல்லாவே வந்து இருக்குது. ஃபிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து தலையை நல்லா ஆட்டுறேன். இப்படி 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 என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா டியோ பாட்ஸ் A25 வந்து உங்களுக்கு கீழே விழவே விழாது. நான் வந்து இந்த டியோ பாட்ஸ் A25 போட்டு வாக்கிங் ரன்னிங் எல்லாமே வந்து போய் பார்த்தேன். எந்த சிச்சுவேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டியோ பாட்ஸ் A25 உங்கள் காலில் வந்து விழவே விழாது. செம பர்ஃபெக்ட் ஃபிட்டாக வந்து இருக்கும். நீங்கள் இந்த டியோ பாட்ஸ் A25 போட்டு நீங்கள் லாங் டைம் வந்து மூவி வாட்ச் பண்ணுறீங்க, ஒரு 3 hours 4 hours கண்டினியூஸாக மூவி வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அன்கம்ஃபர்டபுள்னஸும் வந்து நான் ஃபீல் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியோ பாட்ஸ் A25 ரேஞ்ச் பற்றி வந்து பேசலாம். இப்போ நான் இந்த ரூமில் இருக்கேன், நான் இப்போ ஹாலுக்கு போனேன்னா எனக்கு வந்து எந்த சவுண்ட் இன்டரப்ஷனும் வந்து வரவே வராது. ஒரு 10 feet டிஸ்டன்ஸில் வந்து எங்கள் ஹால் வந்து இருக்கும். ஹாலோட எண்ட் வரைக்கும் போனாலும் எனக்கு வந்து கிளாரிட்டி வந்து நல்லாவே கேட்கும். அதே நான் நெக்ஸ்ட் ரூம் போனேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 feet டிஸ்டன்ஸ் தாண்டி வந்து போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு ஆடியோவில் வந்து டிஸ்ட்ரப்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ரேஞ்சும் வந்து இந்த டியோ பாட்ஸ் A25 நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டியோ பாட்ஸ் A25 இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி வந்து பார்க்கலாம். இந்த டியோ பாட்ஸ் A25 பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி டச் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு சாங் வந்து ப்ளே ஆகும். அதே வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பாஸ் ஆகும். நீங்கள் ரைட் இயர் பாட்ஸை டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் வந்து போகும். லெஃப்ட் இயர் பாட்ஸை டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ப்ரீவியஸ் சாங் வந்து போகும். அதுவே நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆன் ஆகும். நீங்கள் கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாமே வந்து மிவி டியோ பாட்ஸ் A25 வந்து பண்ணலாம். சிங்கிள் டேப் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கால் அட்டன் பண்ணுவீங்க, மறுபடியும் சிங்கிள் டேப் பண்ணால் கால் கட் பண்ணலாம். உங்களுக்கு யூசர் கைடில் வந்து எல்லா ஷார்ட்கட்ஸும் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு வந்து வரலாம். மிவி டியோ பாட்ஸ் A25 சவுண்டு குவாலிட்டி. சவுண்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து மிவி மார்க்கெட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா பேஸ் இயர்ஃபோன்ஸ்னு வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து பேஸ் இந்த இயர்ஃபோன்ஸ்லாம் நல்லா ஹெவியாகவே வந்து இருக்குது. நீங்கள் இந்த இயர்ஃபோன்ஸில் 100% வால்யூம் வச்சு கேட்டாலும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வந்து நான் ஃபீல் பண்ணல. நல்ல ஒரு கிறிஸ்டல் கேஸ் சவுண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். 100% வால்யூமில் நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணேன்னா சவுண்டு வந்து ரொம்ப அடிக்குவேட்டாக இல்லைன்னு வந்து ஃபீல் பண்ணேன். இப்போ 100% வால்யூமில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் மிவி வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். சில பேருக்கு வந்து இது பத்தாமல் இருக்கலாம், எனக்கு வந்து அடிக்குவேட்டாக இருந்துச்சு. பட் சில பேருக்கு கண்டிப்பாக வந்து இந்த சவுண்டு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இயர்ஃபோனில் IPX4 ஸ்வெட் ப்ரூஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. மிவி டியோ பாட்ஸ் A25 பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 hours கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இந்த ஒரு 7 days ஃபுல்லாக இந்த டியோ பாட்ஸ் A25 தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 11 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 12:30 வரைக்கும் வந்து டியோ பாட்ஸ் A25 ஃபுல்லாக வந்து பாட்டு கேட்டுட்ருந்தேன். 80% வால்யூமில் வச்சு வந்து கேட்டேன். ஸோ 20% பேட்டரி வந்து ட்ராப் ஆச்சு. நீங்கள் கால் பேசும்போது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்து ட்ராப் ஆகும். நான் 30 minutes வந்து வாட்ஸ்அப் கால்லாம் வந்து பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க பேசுகிற எனக்கு வந்து நல்லாவே கேட்குது. பட் நான் பேசுகிறது சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து மஃப்ளாகுன்னு வந்து சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி வந்து கால் பேசும்போது கொடுத்துருக்கலாம்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன்.
இப்போ நம்ம வந்து மி வீடியோ பாட் J25 வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிவியோட சிக்னேச்சர் க்ரீன் கலர் அசன் ப்ளஸ் பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. மி வீடியோ பாட் J25 வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீப் அண்ட் பவர்ஃபுல் பிளாஸ் மேட் இன் இந்தியா ப்ளூடூத் 5.1 கீ ஃபீச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் லிமிடெட் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் அது வந்து நான் சொல்கிறேன். இந்த இயர்ஃபோன்ஸில் வந்து IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் மேட் இன் இந்தியான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் த லிமிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் வந்து உங்கள் இன்வாய்ஸை வந்து அவங்க சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் வந்து ஆயிரும். இல்லைனா வந்து நீங்கள் உங்கள் இன்வாய்ஸை ஃபோட்டோ எடுத்து அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஜிஸ்டர்னு சொல்லி வந்துடும். ஸோ 1 இயர் வாரண்டி உங்களுக்கு வந்து கிளைம் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் கைடு அதுபோக வந்து மிவியோட ஒரு இன்ட்ரோ லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை எடுத்து ஓரமாச்சிடலாம். அதுக்கடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிவி டியோ பாட்ஸ் J25 சார்ஜிங் கேப்சூல் வந்து இருக்கும். சார்ஜிங் கேப்சூல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இயர் பாட்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. இது போக வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. அது போக வந்து யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. மிவி டியோ பாட்ஸ் J25 1200 ருபீஸ்க்கு ஒர்த் தான். நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் வந்து சொல்கிறேன். இந்த இயர்பாட்ஸில் வந்து சவுண்ட் குவாலிட்டிலாம் வந்து நல்லாவே இருக்குது. பட் அந்த 100% வால்யூம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மிவிடியோ பாட்ஸ் J25 ஒரே மைனஸாக நான் பார்க்குறது வந்து சார்ஜிங் கேப்சூலில் சார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் இல்லாது. அது வந்து கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான். மிச்சபடி வந்து ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்கட்டும், ப்ளூடூத் ரேஞ்சாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. மிவி மட்டும் சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா 1200 ருபீஸ்க்கு இது கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்தான TWS இயர்ஃபோன்ஸாக இருக்கும்னு வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து மிவி டியோ பாட்ஸ் J25 வந்து வாங்குறதா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக வாங்க நம்ம சேனலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் மிவிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து ப்ராடக்ட் சென்ட் பண்ணதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.